ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் எந்த இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்று நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வரும் 20 நாளுக்கு தள்ளி வைத்தனர். அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களுக்கும் பொது செயலாளர் தேர்தலுக்கும் தடை விதிக்க மறுத்து தனி நீதிபதி குமரேஷ் பாபு கடந்த 28ஆம் நாள் உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து ஓபிஎஸ் மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் மற்றும் ஜேசிடி பிரபாகர் ஆகியோர் மேல்முறையீடு செய்தனர். இந்த வழக்குகள் நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் முகமது சபீக் அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்குகளை இறுதி விசாரணைக்கு எடுத்து வாதங்களை கேட்டு உத்தரவு பிறப்பிக்க அனைத்து தரப்புக்கும் சம்மதமா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு ஓபிஎஸ் தரப்பில் நேர் நின்ற மூத்த வழக்கறிஞர் பி எஸ் ராமன் இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். பின்னர் அதிமுக தரப்பில் நேர் நின்ற மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயண் கட்சியில் தற்போது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் இல்லை, பொது செயலாளர் பதவி மட்டுமே உள்ளதாக கூறினார். பின்னர் அனைத்து தரப்பினரும் இறுதி விசாரணைக்கு தயாராக இருப்பதாக தெரிவித்ததை அடுத்து வழக்கு தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும் அனைத்து தரப்பும் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை இன்று ஒத்திவைத்தனர். இந்நிலையில் இன்று விசாரணைக்கு வந்த இவ்வழக்கில் எந்த இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என நீதிபதிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து வழக்கு விசாரணையை வரும் 20ஆம் நாளுக்கு தள்ளி வைத்தனா்.